ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஆல்ரெடி நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன் என்ன அப்படின்னா வந்து கர்ப்ப காலத்தில் கர்ப்ப காலத்தில் படுக்கும்போது நீங்கள் இந்த அஞ்சு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சுகமாக சூப்பராக தூக்க வரும் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பட் வந்து திருப்பி வந்து கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ லாஸ்ட்டாக வந்து இந்த வந்து அதாவது தூங்குறது ரிலேட்டடாக வந்து அப்லேட் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நான் நம்புறேன் வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்க தூக்கமே வரலை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி அப்படின்னா வந்து கண்டிப்பாக தூக்க வருங்க ஏன்னா வந்து இப்போ கர்ப்ப காலத்தில் தூக்கம் வராமல் தவிக்கும் வந்து நிறைய பேர் இருக்காங்க வந்து ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸ் சொல்றேன் டீப் ஆழ தூக்கத்துல போயிடலாம் கர்ப்ப காலத்துல ஹார்மோன் மாற்றத்தால ஆழ தூக்கம் வந்து பெற முடியாம போகுது கர்ப்பிணி பெண்கள் அதனால வந்து ஒரு தூக்கம் சரியா இல்லைனாவே அவ்வளவுதாங்க சரியா சாப்பிட முடியாது எந்த ஒரு வேலையும் கரெக்டாக பண்ணவே முடியாது ஒரு மாதிரி மந்தமாவே இருக்கிற மாதிரி இருக்கும் சோ வந்து நல்லா தான் வந்து நல்லா ஹெல்தியா இருக்க முடியும் ஸோ கர்ப்பிணி பெண்கள் முக்கியமாக குழந்தை நல்லா ஆக்டிவா நீங்கள் நல்லா தூங்கணும் ஸோ வந்து எப்படி தூங்கணும் என்ன பொசிஷன்ல தூங்கணும் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா வந்து அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் என்ன மாதிரி ஊட்டச்சத்துக்கள்லாம் நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து எந்த இடத்துல எப்படி சாப்பிடணும் எப்படி ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயம் எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு கிளியரா சொல்றாங்க நீங்க எந்த அளவு ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அந்த தூக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு கர்ப்பிணி பெண்கள் வந்து சராசரியா வந்து எயிட் ஹவர்ஸ் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக தூங்கணும் அதாவது சாதாரணமாக ஒரு பெண் வந்து எயிட் ஹவர்ஸ் தூங்கணும் அப்படிங்கிறது நார்மலாக எல்லாருமே எயிட் ஹவர்ஸ் தூங்கணும் பட் நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா வந்து அதை விட ஒன் ஹவர் இல்லை டூ ஹவர்ஸ் வந்து நல்ல டீப் தூக்கம் வந்து போகணுங்க ஏன் அப்படி ஏன் அப்படின்னா வந்து நீங்கள் அப்படி தூங்கினா மட்டும்தான் குழந்தைக்கும் உங்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தூக்கம் கலையாமல் தூக்கம் கெடாமல் இருக்க சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சாவே போதுங்க பட் வந்து நீங்கள் வீடியோ கேட்டு இதோட விட்டுறாமல் நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு வந்து கண்டிப்பாக சூப்பரான தூக்கம் வருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து நல்ல ஆழமாக தூக்கம் வரணும் அப்படின்னா வந்து நீங்க நைட்டு வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் முக்கியமா சொல்றாங்க இதெல்லாம் பிரெக்னன்ஸ் லேடீஸ் வந்து நீங்க பிரெக்னென்டா இருக்கீங்க இல்லீங்களா சோ வந்து நீங்க நினைச்சப்பெல்லாம் சாப்பிடக்கூடாது நைட்டோட டின்னர் வந்து நீங்க எப்ப முடிக்கிறீங்க அப்படின்னா நைன் ஓ கிளாக் பிஃபோர் வந்து முடிச்சிடும் அதுக்குள்ள நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சரிக்காம போகலாம் மலச்சிக்கல் வரும் புளியாப்பம் வரும் நிறைய விஷயம் எல்லாம் இருக்கு நீங்க நைட்டு சாப்பாடு அதை டின்னர் வந்து சாப்பிட்ட அப்புறம் வந்து நீங்க முக்கியமா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் வந்து வாக்கிங் என்னங்க சாப்பிட்ட அப்புறம் வாக்கிங் போனோமா ஆமாங்க சாப்பிட்ட அப்புறம் வாக்கிங் தான் போனோம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீங்க சாப்பிட்ட அப்புறம் ஒரு டூ ஹவர்ஸ் எல்லாம் போவேன்னா ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்ல ஒரு ஒன் ஹவர் போனீங்க அப்படின்னா வந்து தூங்குறதுக்கு டூ ஹவர்ஸ் முன்னாடி இது மாதிரி வாக்கிங் போனீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்படின்னா வந்து சாப்பிட்டாப்பா போயிட்டீங்க அப்படின்னா வந்து உங்க சாப்பாடு வந்து சாப்பிட்டப்பறே சாப்பிட்ட உடம்பு படுத்திங்க அப்படின்னா வந்து அது மாதிரி தொண்டையிலே இருக்க மாதிரி இருக்கும் நெஞ்சு குத்துற இருக்கும் இல்லைங்களா ஸோ கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிங்க அப்படின்னா வந்து அதெல்லாம் ஓஞ்சிச்சனால செரிஞ்சிடும் செறிஞ்சிட்டு நார்மலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்க அப்படிமா அது மாதிரி பண்றப்போ உங்களுக்கு வந்து நெஞ்சுரிச்சல் வந்து வரவே வராது அது மட்டும் ட்ரன் ஆவல அப்படின்ற ஒரு பிரச்சனையும் வரையாதுன்னா கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிங்க ஸோ அது உங்களுக்கு அந்த பிரச்சனையும் வராது எல்லாம் ஸ்மூத்தா இருக்கும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வந்து நீங்க சாப்பாட்டுக்கு பிறகு மொட்டை மாடி இல்லை வீட்லேயும் கண்டிப்பாக மொட்டை மாடி இல்லாமல் இல்லைங்க ஸோ மொட்டை மாடி இல்லை அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு எதுனா தோட்டம் இல்லை ஜஸ்ட்டு உங்கள் வீட்டிலேருந்து ஒரு உங்கள் வீட்லேயே ஒரு ரெண்டு ரவுண்ட் அடிங்க ஸோ ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து கண்டிப்பாக வாக்கிங் போனாங்க பொதுவாக வந்து ஃபாஸ்ட்டாக நான் நடக்க வேணாங்க தேர்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் முடிச்சிடாதீங்க ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப கஷ்டமே இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக போங்க இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டுட்டு குளிச்சிட்டிங்களா குளிச்சுட்டு அதாவது சாப்பிட்டீங்களா சாப்பிட்டுட்டு வாக்கிங் போனீங்களா வாக்கிங் போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நல்லா ஹாட் வாட்டர்ல வந்து நல்லா நல்ல விது விதிப்பாக இருக்கணும் ரொம்ப சூடாலாம் இருக்கக்கூடாது நல்லா விது விதிப்பான இருக்கிற தண்ணியில் வந்து நல்லா குடிச்சிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க அந்த டைம்ல வந்து கொஞ்சம் அந்த சூடாக குளிங்க எந்த அளவுக்கு சூடாக அந்த அளவுக்கு டீப் தூக்கம் வந்து உங்களுக்கு வரும் நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா வந்து குழந்தை பறந்த உடனே வந்து நல்லா குழந்தைக்கு சுடு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா வந்து குழந்தை நல்லா தூங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா சோ அது வந்து உங்களுக்கு இப்ப வந்து செட் ஆகும் நீங்க வந்து நல்லா தூங்கணும் அப்படின்னா வந்து நல்லா ஹாட் வாட்டர்ல வந்து குளிக்கணும் அதுக்கப்புறம் வந்து நீங்க குளிச்ச அப்புறம் வந்து நான் லூஸான நைட்டி நைட் ஷூட்டுல நாங்கள் மோஸ்ட்லி நைட்டி வந்து யூஸ் பண்ணுங்க நல்லா ஃப்ரீயாக போட்டுட்டு நல்லா ரொம்ப ரொம்ப லூஸாக இருக்கணும் ஸோ அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து நல்லா எடுத்துக்கோ இது மாதிரி நல்லா வந்து ரெண்டு ரெண்டாம் ஸ்டெப் வந்து கண்டிப்பாக குளிச்சுட்டு நீங்கள் நல்லா லூஸான ட்ரெஸ் போட்டுக்கணும் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா வந்து முன்கூட்டி நீங்கள் ஃபுட்டு எடுத்துக்கிறதால கொஞ்சம் லேஸாக பசி எடுக்கும் ஏன்னா வந்து கொஞ்சம் எட் நீங்கள் எயிட் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் முடிச்சுக்கிறீங்க இல்லையா ஸோ அதனால் வந்து குளிச்சு முடிச்சுட்டு வந்து உடனே கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு டம்ளர் பால் அந்த ஒரு டம்ளர் பால் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து நல்லா வெது வெதுப்பாக இருக்கணும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடாது ஜஸ்ட்டு கொஞ்சம் வெது இருக்கணும் அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு சிட்டிக்கு குங்குமப்பூ கூட போட்டுக்கலாங்க அதெல்லாம் கொஞ்சம் பாதம் அரைச்சு பவுடர் போட்டுக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து எப்படி பிடிக்குதோ அப்படி போட்டுங்க எப்போ தூக்கு வரணும் அப்படின்னு அவர்தோ அப்போ வந்து கண்டிப்பாக யூரின் போகணும் இல்லைங்களா ஸோ நீங்கள் படுக்க போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து தண்ணி நிறைய குடிக்கக்கூடாது ஜஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தான் குடிக்கணும் ஒரு டம்ளர் நீங்கள் எப்போயுமே நைட்டில் வந்து தண்ணி தண்ணி குடிக்கிறதோட அளவு வந்து நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான தூக்கம் வருங்க ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி யூரின் போயிட்டு தான் படுக்கிறதுக்கு போனோம் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் படுகிற இடம் அதாவது நீங்க வந்து வசதியாக உங்களுக்கு வந்து பெட் இருக்கு அப்படின்னா வந்து பெட் மேலே படுத்துக்கோங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பட் வந்து எங்ககிட்ட பெட் இல்லைங்க நான் வந்து பாய் போட்டு தான் படுக்கணும் அப்படின்னா வந்து அதுலேயும் ஒரு பிரச்சனையும் கிடையாது பாயில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ரொம்ப நல்ல விஷயம் அது வந்து ஹீட்டை வந்து உங்களுக்கு குறைக்கும் ஸோ எங்க படுத்தாலும் வசதியா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நேரம் நல்லா பார்த்து நல்லா அசௌகரியமாக இருக்க மாதிரிலாம் படுக்கக்கூடாதுங்க ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க அது மாதிரி படுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தூக்க வரும் அதாவது நீங்க குளிச்சிட்டிங்க பால் குடிச்சுட்டீங்க வாக்கிங் போயிட்டீங்க டிரெஸ் எல்லாம் கரெக்டாக போட்டிங்க சோ வந்து படுகிற இடம் ஃபஸ்ட் எப்படி இருக்கணும் ஃபர்ஸ்ட் குறிப்பாக உங்ககிட்ட வந்து

நல்லா சாஃப்டாக இருக்கணும் தலைக்கனி அது மாதிரி இருந்தால் தான் கால் கைக்கு வீக்காலாம் வராமல் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நீங்கள் படுத்திங்க அப்படின்னா வந்து எந்த தூக்கம்லாம் கலையாமல் இருக்காங்க இருக்குங்க நீங்கள் பாயில் படுக்கிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக பாய் மேலே வந்து ஒரு பெட்ஷீட்டோ இல்லை இந்த காட்டன் சாரியோ ஏதாச்சும் ஒன்று விரித்து போட்டு அது மேலே படுங்க இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீங்கள் எந்த பக்கம் படுக்கணுன்றது வந்து ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்க போய் பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் இதில் ஓரளவு சொல்லிடுறேன் கர்ப்பிணிகள் வந்து எப்போ வந்து லெஃப்ட் சைடு தான் தூங்கணும் ரொம்ப நல்லதுன்றது வந்து நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கோங்க ஆமாங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது தான் எப்பவுமே வந்து எல்லா டைமில் வந்து வந்து நீங்கள் லெஃப்ட் சைடே படுங்க அப்படின்றத வந்து நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேங்க ஏன்னா எல்லாரும் படுக்க முடியாது ப்ரெக்னன்சி டைமில் அதுவும் கண்டிப்பாக முடியவே முடியாது இன்னும் குழந்தை வந்து செவன்த் மந்த்துக்கு அப்புறம் நல்லா நல்லா க்ரோத் ஆகிட்டு அந்த டைமில் வந்து இப்படி படு அப்படி படுனா ரொம்ப நம்மளுக்கே ரொம்ப கடுப்பாக இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி படுக்க தோணுது மோஸ்ட்லி வந்து லெஃப்ட் சைடு படுத்துக்கோங்க முடியாத பட்சத்தில் வந்து ரைட் சைடும் படுத்துக்கோங்க இந்த பக்கம் அந்த பக்கம் ஜஸ்ட்டு திரும்பி திரும்பி படுத்துக்கோங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படி நீங்கள் லெஃப்ட் சைடு ரைட் சைடும் மாற்றி மாதிரி திரும்பி படுக்க போகிறீங்க அப்படின்னா வந்து அப்படியே படுக்கலை இருந்து திரும்பாமல் எழுந்து உட்காந்து அதுக்கப்புறமா வந்து திரும்பி படுக்கணும் ஸோ இப்படி திரும்பி படுக்கிறதால குழந்தை வந்து கொடி சுத்திக்காமல் இருக்கும் அப்படின்றது வந்து நல்ல ஒரு விஷயங்க ஸோ வந்து கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்க பட் ஆனால் குழந்தை வந்து இப்படி பண்ணால் கொடி சுத்திக்குமா அப்படின்லாம் கிடையாதுங்க இது வந்து ஜஸ்ட் அதுக்காக நீங்கள் அப்படி படுக்க படுக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம அந்த காலத்தில் வந்து நம்மள பயமுதற்காக சொல்லி வச்சிருக்காங்க பட் அப்படி பண்ண குழந்தை கொடியெல்லாம் சுத்துக்காதுங்க அதே நேரம் வந்து செகண்ட் ட்ரை மாஸ்டர் இல்லைங்களா செகண்ட் ட்ரை மாஸ்டர் மல்லாந்து படுக்கக்கூடாது கரு அப்படி படுத்தால் வந்து ரத்த குழாயெல்லாம் அழுத்ததெல்லாம் வந்து மூச்சு திணல்லாம் வந்துடும் ஸோ குழந்தைக்கு சரியான ரத்த ஓட்டம் போகாது ஸோ குழந்தைக்கு ஏதாச்சும் ஆகிடும் குப்பை படுக்கும் ஸோ உங்களால் வந்து மல்லாந்து படுக்கவும் முடியாது குப்பரை படுக்கவும் முடியாதுங்க ஃபர்ஸ்ட்டு த்ரீ மந்த் வந்து உங்களால் நார்மலாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நார்மலாக இருக்க முடியாது ஸோ அந்த விஷயத்தெல்லாம் மல்லாந்தும் படுக்கக்கூடாது குப்பரவும் படுக்கக்கூடாதுங்க அப்புறம் வந்து பாப்பாவோட குரோத் வந்து அதிகரிக்க அதிகரிக்க உங்களால் எந்தமாதிரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு இல்லைங்களா ஸோ இந்த பழக்க தோஷத்தில் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து வந்து உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி தூங்குங்க தூங்குற இடம் எப்படி இருக்குன்றது ஃபஸ்ட்டு நான் சொல்கிறாங்க அதாவது நல்லா காத்தோட்டமாக நாங்கள் அந்த இடத்து அந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக நாங்கள் தூங்கணும் அது மட்டும் இல்லாமல் இடுக்கான இடத்துல எந்த பக்கமும் ஆள் படுத்துட்டுருக்காங்க எந்த பக்கமும் ஆள் இருக்காங்க குழந்தைங்களை பக்கத்தில் படுக்க வச்சுக்கிறது எல்லாரும் கூடாது நீங்கள் படுக்கிற இடம் வந்து உங்களுக்கு ரொம்ப தாராளமாக இருக்கணும் தான் படுத்து தூங்கணும் ஸோ வந்து ஆல்ரெடி ஒரு பேபி இருக்காங்க அவங்களை என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அவங்க கொஞ்சம் ஹஸ்பண்ட் கிட்ட படுக்க விட்டாங்க நல்லா ஃப்ரீயாக வந்து படுத்துக்கோங்க தரையில் படுத்துக்கோங்க பேட்டில் படுத்து நல்லா ஃப்ரீயாக படுத்துக்கோங்க கை ஏன்னா வந்து பக்கத்தில் ப குழந்தைங்களை படுக்க வச்சுங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட் வந்து அவங்க தூக்கத்தில் உங்கள் மேலே கால் தூக்கி போடலாம் ஏதாச்சும் கிக் பண்ணலாம் ஸோ அது வயதில் இருக்க குழந்தைக்கு வந்துடும் ஆபத்து ஆபாத்த இல்லைங்க சரிங்களா ஸோ வந்து அதெல்லாம் பண்ணாதீங்க ஸோ ஜன்னல் மோஸ்ட்லி வந்து உங்க நீங்கள் ஏசி வச்சிருக்கீங்கன்னா ஏசி போட்டுக்கோங்க பட் வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்க சரி பிடிச்சிக்கோ ஜன்னல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஜன்னலாக ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா தூங்குங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ படுக்க சுற்றி சுத்தமாக வச்சுக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கணும் குழந்தையோட ஃபோட்டோஸ் எதனா இருந்தால் வச்சுக்கோங்க குழந்தையோட ஃபோட்டோஸ் எல்லாம் வாழெல்லாம் ஒட்டி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு குழந்தை பிடிச்சி செடியில் இருந்த ஃபோட்டோ வச்சுக்கோங்க கிருஷ்ணர் பொம்மை வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குது அப்படிலாம் வச்சுக்கோங்க தூங்குறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஹெட்செட்டில் பாட்டு கேட்க சொல்லுவாங்க ஆனால் ஹெட்செட்டில் பாட்டெலாம் கேட்காதீங்க நீங்கள் வந்து ஸ்பீக்கரில் வந்து ஃபோ பாட்டை போட்டுட்டு அப்படியே தூங்குனீங்க அப்படின்னா வந்து நல்லா கேட்கறது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் தூக்க வராத பட்சத்தில் வந்து நீங்கள் புக்ஸ் படிங்க நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ கூட நம்மளுக்கு புக்ஸ் கையில் எடுத்து தூக்கம் வந்துருலீங்களா ஸோ அது மாதிரி உங்களுக்கு வரவே இல்லை அப்படின்னா வந்து புக்ஸ் படிக்க ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் நிறைய காமெடி ஷோஸ்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த காமெடி ஷோஸ்லாம் பாருங்க அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் ஆரி ஒர்க் பாருங்கள் டைலரிங் பாருங்கள் ஸோ குழந்தைக்கு எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும்னு பாருங்கள் எந்த மாதிரி டேப்லெட் எப்போ வேக்சின் போகணுன்னு பாருங்கள் ஸோ அது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் பார்க்குறப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீடியோ கிராமில் விளையாட பிடிக்கும் அப்படின்னா வந்து வீடியோ கிராமில் விளையாடுங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் எந்த காரத்தை கொண்டு இதெல்லாம் பார்க்க சொல்லிட்டாங்க ரொம்ப பா ஃபோன் வந்து பார்த்துட்டே இருக்கக்கூடாது அது வந்து அற தூக்கம் போயிடும் ஸோ நீங்கள் ஒரு எட்டு மணிக்கு போய் படுக்கிறீங்க ஒம்பது மணிக்கு போய் படுக்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் லெவன் ஓ கிளாக் வரையும் நல்லா இன்ட்ரெஸ்ட் ஆகலேயே ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது நீங்கள் பத்து மணிக்கெல்லாம் தூங்கத்துக்கு போயிடுணுங்க ஸோ அது மீறி வந்து தூக்கத்தை வந்து அவாய்ட் பண்ணக்கூடவே கூடாது ஸோ அதே போல் நீங்கள் படுக்கிறதுக்கு போகிறீங்க அப்படின்னா வந்து மோஸ்ட்லி வந்து செல்ஃபோன் வந்து வச்சுக்க பழக்கம் எல்லாேருக்கும் இருக்கும் பட் வந்து செல்ஃபோன் வந்து என்னமே பண்ண முடியாது பட் வந்து இருந்தாலும் செல்ஃபோன் நீங்கள் எடுத்துகிட்டு படுக்கிறதுக்கு போகிறீங்க அப்படின்னா வந்து தலையணைக்கு பின்னாடிலாம் வச்சுக்காதீங்க தலையணை கீழே எல்லாம் அதுமாதிரி வச்சு தூங்கக்கூடாது ஏன்னா அதில் வந்து ஒரு ரேடியேஷன் அது கதிர்வீச்சு வந்து வெளியே வந்து அது குழந்தைக்கும் சரி உங்களுக்கும் சரி ஆபத்தை ஏற்படுத்துங்க ஸோ அதை வந்து தூங்குற டைமில் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு தூக்கம் நல்லா ஆள் தூக்க வந்துச்சு அப்படின்னா வச்சு நெட்டில் ஆஃப் பண்ணிவிட்டு தள்ளி ஒரு ஓரத்தில் வச்சுருங்க ஒரு டேபிள் மேலே வச்சிருக்கேன் பட் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து தலையணிக்கு கீழே வச்சிருக்கீங்க ஸோ அந்த மாதிரிலாம் வச்சிக்கக்கூடாதுங்க கொஞ்சம் அந்த ப்ராப்ளம் குழந்தைக்கு வந்த ப்ராப்ளம் உங்களுக்கும் ப்ராப்ளம் வருங்க பிரெக்னன்சி டைமில் இருக்கிறப்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும் ஸோ இதெல்லாம் பண்ணிட்டாங்க எனக்கு அப்போ கூட தூக்கு வரல அப்படின்னா வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் ஆஃப்டர்நூனில் தூங்குறதை வந்து அவாய்ட் பண்ணுங்க நீங்கள் ஆஃப்டர்நூனில் தூங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நைட்ல தூக்கம் வராது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நல்லா தூங்க போகிறதுக்கு நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு போங்க அரகுர சாப்பாடெலாம் சாப்பிட்டீங்க தூக்கம் வராது நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு போங்க இது மாதிரி விஷயம் பண்ணவே கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துருங்க ஏன் பிரெக்னன்சி டைமில் இந்த மாதிரி விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணேன் எனக்கு தூக்கம் வரவே இல்லைன்ற விஷயமே கிடையாது நான் ஏதாச்சும் ஆழ்ந்து யோசிச்சிட்டு இருந்தால் மட்டும் எனக்கு தூக்க வரது மாட்டேன் நார்மலாக இல்லைனாலும் தூங்கிடுவேன் ஏதாச்சும் ஃபீல் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் ஃபீல் பண்ணுறதுக்கோ சேடாக இருக்கிறதுக்கோ அழகிறதுக்கோ அதெல்லாம் இந்த காலம் கிடையாதுங்க ப்ரெக்னென்சி டைம் கிடையாது ஜீரோ டூ நயன் மந்த் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனையை தூக்கி போடுங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஹாப்பியாக இருங்க ஏன்னால் இந்த விஷயம் கிடைக்காம எத்தனையோ பேர் ஏங்குறாங்க ஸோ உங்களுக்கு கிடைச்சிருக்குன்றப்போ அந்த விஷயத்தை நீங்கள் வந்து அழகாக வந்து கொண்டு வந்து வெளியே சேர்க்கணும் அந்த குழந்தைய ஸோ அது மட்டும் தான் உங்களுக்கு மைண்ட் செட்டில் இருக்கணும் ஐயோ நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகுமா அந்த திங்கிங்லேயே நிறைய பேரும் தூக்கம் வராது ஸோ நிறைய விஷயங்களா இருக்குங்க ஸோ அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க ஹாப்பியாக இருங்க பீஸ்ஃபுல்லாக இருங்க என்ஜாய்மெண்ட்டாக இருங்க சேஃப்பாக இருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்றத வந்து நம்புகிறேன் நான் வந்து நார்மலாக இருக்க விஷயம் தான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஏன்னா புதிய விஷயத்தெல்லாம் பண்ண ஆசனம் செய்யுங்க யோகா பண்ணுங்கள்லாம் சொல்லவே இல்லை நான் நார்மலாக இருக்க விஷயந்தான் சொன்னேன் உங்களுக்கு ரொம்ப இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத நான் நம்புறேன் பிடிச்சிருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்